நண்டு செட்டிநாடு கிரேவிக்கு பொடிக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, மிளகு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சரிங்களா? எந்த விதமான எண்ணெய் இல்லாமல் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, நாலு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி ஏலக்காய். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைட்டாக அந்த அரோமா வரும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ரொம்ப அது வந்து எப்படி சொல்கிறது, கலர் மாறக்கூடாது. லைட்டாக அரோமா வர வரையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது நண்டு செட்டி நண்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய். சரிங்களா? எண்ணெய் லைட்டாக காயிடும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, கூடவே இது செட்டிநாடுன்றதுனால காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகாய் போட்டால் தான் அந்த செட்டிநாடு டேஸ்ட் வரும். ஸோ ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாலு காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா பொடிப்படியாக நறுக்கி நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ தாளிப்பு இதான், நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். இந்த காஞ்ச மிளகாவோட ஸ்பைசினஸும் லைட்டாக அந்த எண்ணெயில் போகணும். அதுவே நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லே வதக்கிக்கோங்க. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி தோசை இட்லி கூட நல்லாயிருக்கும். பாருங்கள் லைட்டாக அந்த ஒரு அரோமா வருது, அந்த பூண்டு இஞ்சியோட அரோமா வந்ததுக்கப்புறம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சரிங்களா? அது நல்லா பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நண்டு வந்து ஒரு மூணு பீஸ் நண்டு வாங்கியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜி வருது. ஸோ அதுக்கு தான் இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்குவோம். ஸோ வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வர வரைக்கும், வந்து பொந்திரமாக வேண்டாம், நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்குவோம். சரிங்களா? வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதே மாதிரி பெப்பர் அரைச்சிருக்கோம். ஸோ இதுதான் காரம், இது போதும். அரை கிலோக்கு இது போதும். நீங்கள் மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது, மிளகாத்தூள் போட ரொம்ப காரமாகிடும், இன்னும் அது டேஸ்ட் மாற்றிடும். ஸோ நம்மளுக்கு மெயினாக செட்டிநாடுன்னா காஞ்ச மிளகாய் லைவாக இருக்கணும், முழுசாக இருக்கணும், அப்புறம் பெப்பர். ஸோ அதுதான் அவங்க மெயினாக பண்ணுவாங்க. சரிங்களா? இறக்கும் போது கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கும், அதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருந்த நண்டு, சரிங்களா? ஒரு ஹாஃப் கேஜி நண்டு, நல்ல பெரிய பெரிய நண்டாக ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மசாலாவே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கிடுச்சு ஓரளவுக்கு, நண்டு லைட்டாக கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்று கூடி வரும், எதுவும் அடி பிடிக்காது. ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அந்த மசாலாவை கொஞ்சம் கிண்டி விடுறேன்.
சரிங்களா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்னா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வெச்சிருந்தோம்ல அந்த சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் இந்த இதர மசாலா எல்லாம் போட்டு அந்த கலவை அப்படியே போட்டுறோம் போட்டோன்னே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது நம்ம அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கோம்ல அதனால ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்குது நல்லா mix கொடுத்துருவாங்க அந்த மசாலா ஃபுல்லா நண்டுல படிணும் அது ஏத்தமே mix கொடுத்துருவாங்க சரிங்களா just 2 minutes இப்படியே mix பண்ணிட்டே இருங்க அதனால 2 minutes நல்லா வதக்கிட்டா பாருங்க அந்த மசாலா ஃபுல்லா நண்டுல கோட்டாயிச்சு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்னா தேவையான தண்ணி இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சரிங்களா கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊத்திக்கலாம் அந்த திக்னஸ் இருக்கணும் அப்ப நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட போறோம் ஒரு திக்கா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அது சாப்பாட்டுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு 10 டு 12 मिनिट्स மீடியம் फ्लेம்ல நல்லா வேகட்டும் அந்த நண்டோட சாறு எல்லாமே குழம்புல இறங்கணும் அதுக்கு அப்புறம் வந்து சூப்பர் ரெடி ஆயிடும் ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போடலாம் சரிங்களா பாருங்க फ्रेंड्स நல்லா கொதிக்குதே இந்த ஸ்டேஜ்ல டிஷ்க்கு தேவையான உப்பு சரிங்களா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அளவா போட்டுட்டு பத்தலாம் கூட நம்ம திருப்பி போடுறோம் சோ அப்படியே விட்டுருங்க இன்னும் ஒரு 6 to 7 minutes சரிங்களா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கிரேவி மாதிரி இந்த பதம் ரெடி ஆயிடும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் இறக்கலாம் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை தூவி இறக்கலாம் சரிங்களா பாருங்க फ्रेंड्स சூப்பரா திக் ஆயிடுச்சு பாருங்க सो अ ग्रेवी पद वा इतना स्टेज अड़प आफ पड़ा अड़प आफ पे मेल लेटा करवे नाम सर्व पड़ा ओकेवा okay,